வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமாவினால் சீரழிந்த ஆன்மீகம். இந்த மற்ற இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தினரான குறிப்பாக கிறிஸ்துவ மதத்தினர் அதிக அளவில் இந்த மத பிரச்சாரத்தில் நேரடியாக ஈடுபடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். முஸ்லீம் மதத்தினர் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே அந்த அவர்கள் மதத்தை பரப்புவது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாகவே இந்து தெய்வங்களையும் இந்து கடவுள்களையும் கண்ணா பின்னான்னு விமர்சித்து ஒரு மதமாற்றத்திற்கு நேரடியாகவே களத்தில் இறங்கி மதமாற்றம் செய்வாங்க. சினிமா மூலமா எப்படி மதமாற்றம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஆரம்ப காலத்தில், ஆரம்ப காலம்னா சினிமா வந்த புதுசில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ வந்த பக்தி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி படம் எடுக்கிறன்ற பேர்வில் எப்படி நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் எப்படி அழிச்சாங்கன்றத நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க. பார்க்குறதுக்கு பக்தி படம் எடுக்கிறாங்கன்னு தான் பேர். பக்தி படம் நடித்தவங்களில் நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப சாமி வேடம் போட்டு ரொம்ப அதி தீவிரமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவரை நாத்திக மேடைகளில் பார்க்கலாம் நீங்கள். இப்படி தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப சாமியார் படத்தில் இவர் தான் ரொம்ப சாமியை பற்றி பேசினார், இவர் என்னடா நாத்திக மடையில் தெரிகிறாருன்னு பார்த்தா கட்டாயம் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருப்பார். இதில் என்ன ஒரு பின்பலம், என்ன இவங்களுக்கான விஷயம் அப்படின்னா, இவங்களோட அஜெண்டா என்னென்னா சினிமா மூலமா இவங்க ஆன்மீகத்தை சொல்ல வரன்னு பக்தி படம் எடுக்கிறன்ற பேருவில் ஒரு அந்த பக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் வரும், கடுமையான கஷ்டத்தை காமிப்பாங்க. கடவுளை வந்து அவர் வந்து கடவுள் அங்கே வரலையானா நான் அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மலை மேலே குதிக்கிற அளவுக்கு தயாராகிடுவார். அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் காட்சி வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு குழந்தைய வந்து ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி ரொம்ப நலிவுற்று ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி ஒரு சீனை வச்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணி கொண்டு வந்து அந்த சாமி இறக்கப்பட்டு வர மாதிரி அந்த அம்மனோ இல்லை முருகரோ அப்படி ஒரு அழகாக அப்படியே இறங்கி வர மாதிரி காமிப்பாங்க. இதை பார்க்குற ஜனங்கள் பார்க்க பார்க்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி மனமுருகி இந்த மாதிரி பஞ்ச பரதேசியான கோலத்தில் இம்மாதிரி வேண்டும் போது இல்லை மலை மேலேருந்து குதிக்கிற அளவுக்கோ இல்லை உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கோ நம்ம செஞ்சோம்னா நம்மளை வந்து கடவுள் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சி அப்படி வந்தால் தான் அவர் இந்து கடவுள், வரலையானா அது சாத்தான் வரலை பற்றியா அப்படின்னு எவ்வளோ ஒரு சுதர்க்கமான ஒரு குரூரமான புத்தி கொண்டு இந்த படத்தெல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்டாண்டு காலமாக நம்ம ஃபாலோ பண்ணு வர ஆன்மீகத்தை பக்தி ஆன்மீகன்ற பேருவில் இவங்க பொதுமக்களிடையே பார்த்தியா உன் கடவுள் வந்து உன் கஷ்டத்துக்கு உதவாதவர், அவர் ஒரு கடவுளா உனக்கு ஏற்கனவே இந்த படம் பார்த்து அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கும். என்ன இருக்குன்னா, ஆமாம் அந்த படத்தில் அது படமாக பார்த்துருக்க மாட்டேன் நீ, அப்படியே வாழ்ந்திருப்பேன். ஏன்னா சினிமா கதாபாத்திரத்தை அவ்வளோ உள்வாங்கியிருப்ப நீ, அந்த சீனில் நீயே கஷ்டப்படுற மாதிரியாகவும் உன் குழந்தை கஷ்டப்படுற மாதிரியாகவும் சீன் அமைச்சிருப்பாங்க. அப்போ மனம் உருகி உன் கண்ணிலே தண்ணி வரும் அந்த படம் பார்க்கும்போது. என்னடா பக்தி படத்தை இவ்வளோ அற்புதமாக எடுத்துக்கிறான்னு பார்த்தா அங்கே தான் இந்த சினிமாவை வச்சு மதமாற்ற கும்பல் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சீனை பார்க்க பார்க்க உனக்கு என்ன ஒன்னா, உன் மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை இந்த மாதிரி ஒரு நேர்மையாக வாழறவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு கடவுள் நேராக வந்து அவங்களுக்கு வந்து
உதவிகரம் நீட்டுவார் அப்படின்னு ஒரு நீட்லேனா அவர் கடவுளே இல்லை அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு நீங்கள் சினிமாவில் டைலாக் விடுறதை பார்த்துருப்பீங்க. நீ கல்லா, நீ கடவுளே இல்லை, கல் நீ அப்படி இப்படின்னு கண்ணாப்பின்னான்னு பேசினோடனே உடனே ஒரு திடீர்னு ஒரு அசரீதியெலாம் கேட்கும். திடீர்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் அடிக்கும், புயல் வீசும், உடனே கிராஃபிக்ஸில் வந்து கடவுள் நிற்பார், வந்து நின்று பேசுவார். இதை பார்த்து பார்த்து இவ்வளோ கஷ்டத்தை மனமுருகி வேணும்னா கடவுள் வந்து வருவார் அப்படின்ற மாதிரி. கடவுள் வராரு, அவர் மக்களுக்கு அருள் புரிகிறாருன்னு ஒரு பக்கம் வச்சுங்க. சரி, ஏன் எந்த இயேசு நாதரையும் வந்து சர்ச்சில் போய் மனமுருகி வாவான்னு அழைச்சி அவர் வரலையானா நீ கடவுளே இல்லை அப்படின்னு அதிக அளவில் படம் எடுக்க மாட்டீங்க? எதனா ஒரு படம் எடுப்பீங்க, மாதா கோயிலையும் ஒரு ஒரு மூலையில் காட்டுவீங்க, கோயிலெல்லாம் இந்த கோயிலை கேட்டுட்டு அந்த கோயிலை கேட்டுட்டு அப்படியே அதுலேயும் கொஞ்சம் அப்படி ஒரு அதை சீன்லேயே கொண்டு வர மாட்டீங்க. ஏன் ஒரு மசூதியில் நீ வந்து இப்போ நீ எனக்கு அருள் புரியலன்னா அல்லாவே கிடையாது, சர்ச்சில் வந்து நீ எனக்கு இப்போ அருள் புரியலன்னா நீ இயேசுநாதரே கிடையாது அப்படிலாம் டைலாக் வைக்க மாட்டுறீங்க. ஆனால் ஒரு இந்து கோயிலில் மட்டும் உட்காந்துன்னு கண்ணாப்பின்னான்னு தலைவரில் கோலமாக கீழ்ச்சி போட்டு கண்ணாப்பின்னான்னு கட்டி கூப்பாடு போட்டு வர வச்சுருவீங்க, அந்த சீனில் வர வச்சுருவீங்க. இங்கே வரலன்னொன்னா உடனே பார்த்தியா உன் கடவுள் வரல பார்த்தியா, உனக்கு இவன் தான் சினிமா பார்த்து அதில் ஊறி போயிடறானே வரல பார்த்தியா, அப்போ நீ உன் கடவுள் போயிலி போய் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அந்த ஏழை ஜனம் தானே அந்த அதிகமாக அந்த சினிமா படத்தை பக்தி படத்தை உள்வாங்கி கோடான கோடி மக்களோட பக்தியை இவங்க வந்து அதை மிஸ்மரிசம் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த உன் கடவுள் வரல பார்த்தியா இந்த கடவுளை காப்பாற்று வருவா. சரி அப்படி போனியே நல்லா புரிஞ்சுக்கோ, நான் பண்ணுக்கும் பிரியாணிக்கு மாறினானே அந்த மதம் மாதிரி போனேன் அவனை கேட்கல இந்த கேள்வி. இந்து கடவுள் எதுவும் செய்யலைன்றதுக்காக நீ இன்னொரு மதத்தை உன்னை கூட்டின்னு போனான்ல, அவனை பார்த்து தான் கேட்குறேன் இந்த கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்து மதத்தில் இந்து கடவுள் இந்துக்கு தெய்வம் உனக்கு செய்யலை, எங்கள் தெய்வம் செய்யும்னு சொல்லி உன்னை மதம் மாற்றி கூட்டின்னு போனான்ல, கூட்டின்னு போனான் அவன், அந்த கடவுள் உனக்கு நேரடியாக வந்து நல்லது செஞ்சுதா? அந்த படத்தில் வர மாதிரி அந்த அசரீதி அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து அந்த கிராஃபிக்ஸில் காட்டி அந்த மின்னல்லாம் மின்னி வந்து நேரடியாக உனக்கு உதவி செஞ்சுதா? ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா உன்னால்? அது என்ன இந்து தெய்வங்களை மட்டும் கரெக்டாக கார்னர் பண்ணி இந்த சீனை வச்சு இதோட நிறுத்தலையனா ஒருத்தன் நேற்று பேசுகிறான், மோகன் சிலாசரசன் பேசுகிறான், 60 லட்சம் பேர் நாங்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கோம், ஒரு ஆள் மதம் மாற்றினா கூட 1,20,00,000 பேர் ஒரே வருஷத்தில் மாற்றிடலாம், அது போல் 3 வருஷத்தில் ஒருத்தர் ஒருத்தரையாக கூட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தரை கூட்டு வந்தீங்கன்னா கூட 3 வருஷத்தில் இந்துக்களை இல்லாத ஆக்கிடலான்னு. ஏண்டா டேய், இவ்வளோ படம் எடுத்தோம், இவ்வளோ 1000 வருஷமாக எங்கக்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லைனாலும் இத்தனை முஸ்லீம் படையெடுப்பு, இத்தனை கிறிஸ்துவ படையெடுப்பு, இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கும் ஏமாத்துற இவ்வளோ வேலை செஞ்சு இந்துக்குள்ள இவ்வளோ பெரும்பான்மையான பேர் ஒரே ஒரு தைப்பூசத்து கூடுற கூட்டத்தை உங்களால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியாதடா? இவ்வளோத்தையும் நீங்கள் ஏமாத்தினாலும் அவனுக்கு தெரியும், உண்மையான இந்துக்களுக்கு தெரியும், எங்களோட ஆன்மீகம் என்பது மனித தத்துவத்தின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் அமைந்ததுன்றது அவனுக்கு தெரியும். எல்லா புராணங்களும் வாழ்வியல் முறைகளும் நாங்கள் வாழறதுக்காக அமைச்சு நாங்கள் அமைச்சு கொடுத்தண்டா இந்த உலகத்துக்கு. நீங்கள் எங்ககிட்ட வந்து சினிமா மூலமாக காட்டி கிராஃபிக்ஸை காட்டி பேய் படத்தை எடுக்கிறீங்க, சாமி படத்தை எடுக்கிறீங்க, எல்லாம் பக்திக்காக எடுக்கிறேன்னு பார்த்தா அவ்வளோ பேரும் கிறிஸ்துவனாக இருந்துக்கிறீங்க. இந்த நடிகர் பூரா அவங்க இங்கிலீஷ் உங்கள் ஹிஸ்ட்ரியை விசாரித்தா, அப்படி இல்லைன்னா நாத்திகம் பேசுகிறேன்னு போய் நாத்திக மடைகளில் பேசுகிறீங்க. ஏன்டா வெக்கமாக இல்லை உங்களாம்? அவன் கொடுத்த சம்பளத்துக்கு நடிச்சிட்டு போகிறான்னு வச்சுங்க, காசு கொடுத்தா எது வேணாலும் நடிப்பான். அப்படியே அந்த நடிகர்களை பற்றியும் சொல்லிடணும், கேவலமானவனு தானே நீங்கள், எதை கொடுத்தாலும் நடிப்புன்றீங்க. இப்போல்லாம் நாட்டை வேறு ஆள்றன்னு வேறு உங்களுக்கு ஆசை வந்துச்சு.
கூத்தாடி பசங்க தான்றீங்க. கூத்தாடினா இவன் கேவலம் பசங்க நினைக்கிறீங்களா? கூத்தாடுறவன் வெறும் கூத்து மட்டும் ஆடி நீங்க வச்சுங்களா, எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நாட்டு ஆளுநர் ஆசைப்படுறீங்க ஏண்டா? ரஜினி தான் ஒரு படத்தில் சொல்லுவார், சிஎம் முன்னாடி நாயனை வாசினா நல்லாயிருக்கும், சிஎம்மே நாயனை வாசினா நல்லா இருக்குமான்னு கேட்பார்ல, அதுதான் அதே டயலாக் தான் உங்களுக்கும் கேட்குறோம் இப்போ நாங்கள். சரி விடுங்க, நம்ம அந்த நாசமாக போனவங்க அதை நம்மளுக்கு எதுக்கு. அது இப்போ இந்த சினிமா எப்படிலாம் இந்த மதமாற்ற சக்திகளுக்கு உறுதுணை ஆச்சுன்றத நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சு நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலும் சினிமாவை சினிமாவாக பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமே பாருங்கள், வாழ்வியலோடு ஒன்றிணைக்காதீர்கள். நல்ல கருத்துக்களை உள்வாங்கும் போது விஷமத்தனமான கருத்துக்களையும் தீவிரமாக ஆராய்ந்து தன் பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது நம் கடமையாகும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.